हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபெரிவாளோட திருத்தொண்டர்களில் எழுத்தாளர் திரு பரணிதரன் அவர்களோட அனுபவங்களை பார்த்துட்டு வரோம். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்களாக இருக்கட்டும், பயம், பீதி, சோகம், துக்கம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு புகலிடமாக பெரியவாழ்கிட்ட போனால் பெரியவா நமக்கு அதுக்கு ஒரு ஆறுதலை தரா, அமயம் கொடுக்குறா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கிற பெரியவா அவளோட பன்முக தோற்றத்தில் ரொம்பவே ஆச்சரியமாக அபூர்வமாக பல விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் ஒன்றும் உலக நடப்பாக இருக்கட்டும், உள்நாட்டு அரசியலாக இருக்கட்டும், வெளிநாட்டு அரசியலாக இருக்கட்டும், இல்லை அரசியல்வாதிகளோட நடவடிக்கையாகட்டும், இதிலெல்லாம் பெரியவா ரொம்பவே கவனம் செலுத்துவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை விடமாட்டா, அது இன்னும் பத்திரிகையில் உள்ள முக்கிய செய்தியெல்லாம் படிப்பாள். அது வந்து டெய்லி நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, வார பத்திரிகையாக இருந்தாலும் சரி, மாதாந்திர பத்திரிகையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் உட்காந்துட்டு விடாத படிப்பாள். இன்னும் மாலை மரசு முதலான பேப்பர்லாம் உட்காந்து ராத்திரி லைட் அப்படி டார்ச் லைட்டை பிடிச்சின்னு படிச்சுன்னு இருப்பாள். கூட கைங்கரியம் என்ற பாலு எல்லாம் பரியாசம் பண்ண, போரும் பட்சிக்கு பிடிச்சது, போரும் பட்சிக்கு பிடிச்சது தூங்கணும் அப்படிம்பார். அப்படிலாம் கண்டுபிடிச்சுருப்பேன். அப்படி ஒரு எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வம் காட்டும். அதுக்கப்புறம் அதை கூட இருக்கிறவர்களோடெல்லாம் பேசுறது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாமும் அதுவும் மணிக்கணக்காக போகும். நமக்கு ஆச்சரியமாக எல்லா துறையிலையும் இருக்கும். நாம் ஏதோ நினைக்கிறோம் ஒரு ஆன்மீக விஷயத்தில் அரசியல்லாம் பற்றி இருக்கிறதே அது எதுக்கு எதுக்கு அப்படின்லாம் நாம் நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் பெரியவாழ்கிட்ட எல்லாம் இருக்கும், அத்தனையும் இருக்கும், சர்வமும் அங்கே இருக்கும். எல்லாத்துலேயும் ஆர்வம் காமிப்பாள். ரொம்ப ஈகராக கேட்டுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சுப்பாள். பேப்பர்லாம் படிக்கிறதே இந்த செய்தியெல்லாம். அதில் ஆச்சரியம் என்னென்னா, எந்தெந்த செய்தி வேணுமோ முக்கியமான செய்தின்னு ஒரு நிமிஷத்தில் அப்படிங்கிற வச்சுனுடா, ஏதோ அப்படி பரட்டி பார்க்குறாப்புல தான் இருக்கும், அது உள்ளுக்குள்ளே போயிருக்கோம். அதை பற்றி எப்போவோ டிஸ்கஸ் பண்ணுறதே, யார்ட்டையோ பேசுகிறதே தெரியும். அதை எப்படி ஓனி பார்த்துருக்கா அப்படின்னு ஒரு நொடியில் என்னென்ன தேவையோ எல்லாம் பார்த்துனுடா. அதுமாரி அந்த வரலாற்று கதைகள்லாம், ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் பூந்தி படிக்கிறதுல ரொம்ப விருப்பம் உண்டு, படிப்பா. அதில் வேடிக்கை என்ன அப்படின்னா, பின்னால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதே, அந்த வரலாற்று கதையில் எது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ரு, அதுக்கப்புறம் எது இதெல்லாம் ஆசிரியரோட கற்பனை அப்படிங்கிறதெல்லாம் க்ளீனாக எடுத்து சொல்லுவாள். ஜென்ரலாக படிச்சுன்னு போகிறவளுக்கு தெரியாது எது எது உண்மையாக ஃபேக்டாக நடந்திருக்கு, எது இதெல்லாம் இந்த கதாசிரியரோட கற்பனை அப்படிங்கிறது நமக்கு சட்னு கண்டுபிடிக்க வராது. ஆனால் பெரியவாலாம் க்ளீனாக சொல்லுவார். இப்படியெல்லாம் பல விஷயங்களை பேசின்னு இருப்பார். அதுமாதிரி இவர்கிட்ட பேசுகிறது விகடனில் வந்த கார்ட்டூன்லாம் பற்றி, ஏன்னா இவர் கார்ட்டூனிஸ்ட் படம்லாம் போட்டுருக்கிறதுனால கேட்பா. அது போட்டாக்க, எதுக்கு அப்படி போட்ட, என்ன இப்பிராயத்தில் அப்படி போட்ட, ஏன் இப்படி போட்ட அப்படின்லாம் பண்ணுவார். சில சமயத்தில் வாக்குவாதம்லாம் கூட நடக்கும். இவர் பண்ணினத்தை ஒத்துக்க மாட்டா பெரியவா, ஏன் அப்படி பண்ண எப்படி பண்ண. இவரும் ரொம்ப சுவாதீனமாக அதில் டிஸ்கஸ் பண்ணுவார். பெரியவாரோட வாக்குவாதம்லாம் பண்ணக்கூடியது. அப்படி இருக்கிறதே அந்த அரசியல் நிலைமையெல்லாமும் விருப்பு வெறுப்பு இல்லாத டிஸ்கஸ் பண்ணுவாள். அதுதான் அங்கே ஞானிகள்கிட்ட என்ன அப்படின்னா, நாமளும் பல விஷயங்களை பேசுவோம், ஆனால் அதில் உள்ளுக்குள்ளே நம்மளோட ராகத்வேஷம் இருக்குது. நமக்கு பிடிச்ச விஷயம்னா நம்ம பேசுறது ஒரு தென்ஸு, பிடிக்காததுன்னா அதில் அப்புறம் வச்சு தனின்னு. ஆனால் பெரியவா மாதிரி பிரம்மனிஷ்டர்கள்ட்ட அவளுக்கு இந்த ராகத்வேஷமே இல்லாததுனால எதையும் அப்படியே உண்மையை உண்மையாக பார்ப்பா, பொய்யை பொய்யா பார்ப்பா.
இது மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணுறதே இவர் ஏதோ தன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்கிறது இவருக்கு தெரியும். ஒன்று அப்படிலாம் பேசினுக்கிட்டே ஒரு நாளைக்கு சொல்கிற ஒன்று, இவருக்கு அரசியல் தலைவரில் காமராஜர்கிட்ட ரொம்ப ஒரு மதிப்பு உண்டு, அவருக்கு ரொம்ப பிரிய தொண்டர் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஒரு நாளைக்கு இவர் கேட்குறா, உனக்கு காமராஜன்னா ரொம்ப வசதி, அவர் பண்ணுறது அவர் பேசுறது எப்போவுமே உனக்கு ரைட்டு தான், அதான் அவரை ஒரேடியாக தூக்கி வச்சு கார்ட்டூன்லாம் போடுறையாக்கும் இல்லையோ அப்படின்னா. இது சொன்னால் இப்படி விமர்சனம் பண்ணுறதே இவர் என்ன பண்ணார், ஆர்கியூ பண்ணுவார். உடனே அவர் சொல்கிறார், ஆமாம் அப்படின்னார். ஏன் அப்படின்னா, மற்ற அரசியல்வாதிகள்லாம் பார்க்குறது காமராஜர் ஒரு தனி மனுஷராக எனக்கு தோன்றார் அப்படின்னு. இப்படி பெரியவாள்கிட்ட நாமளுக்கும் பேசுகிறதுக்கு இப்படிலாம் வருமா, ஆனால் இவாளை மாதிரி இருக்கிறவாள்லாம் அப்படி தான் அளவலாக இருக்காருண்ணா. ஆமாம், மற்ற பாலிட்டிஷியன்லாம் பார்க்குறதே காமராஜர்கிட்ட ஏதோ ஒரு தனி மனுஷனாக தான் எனக்கு தோன்றார், அவர்கிட்ட எனக்கு பல விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு இவர் அதனால தான் அவரை வசதியாக கொண்டாரேன் அப்படிங்கிறதையும் இவர் சொல்லுவேன். இப்படி இருக்கிறது மயிலாப்பூர்லேருந்து அடையாருக்கு நடந்து போகிற, மயிலாப்பூர்லேருந்து அடையாருக்கு பெரியவா நடந்து போகிறது, அப்படி நடந்து போகிறக்கிறதையும் பல கூட வருவாளோடெல்லாம் பேசி விஷயம்லாம் வருவா, இல்லை பல டாபிக்ஸ் வரும் என்னென்னா வரும். அன்னைக்கு ஒரு டாபிக் வருது இவர் பேசி நிற்கிறது என்ன அப்படின்னா, இது இவர்கிட்ட கேட்குற, காமராஜ் என்ன அல்லாதி அவர் என்ன வஸ்திங்கிற, ஏன் வஸ்திங்கிற அப்படின்னு இப்படி திடீர்னு கேட்டோடனே இவர் உடனே சொன்னார், இல்லை அவர் வந்து தனித்தன்மை இருக்குது அப்படிங்கிற சொன்னே மற்ற அரசியல் வந்து வித்தியாசமாக இருக்கார், அதோடு இல்லை அவரோட உள்ளோட அந்தரங்கத்தில் பார்க்குறதே என்ன தெரிகிறது அப்படின்னு, ஒவ்வொருவனும் தூய்மையான மனசோட நல்லவனாக ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். எப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் முதல்ல ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், அவள் சொந்த வாழ்க்கையில் ஒரு நன்னடத்தையோடு நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தால் தானே அதை உதாரணமாக பார்த்து, அதுவும் தலைவர்களாக கூட அப்படி இருந்தால் தானே அடுத்த வாழ்க்கை அதில் அப்படி இருக்கணும்னு தோணும், ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அதனால் என்ன பண்ணணும், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், அதுக்கு நல்ல மனசு தூய மனசு இருக்கணும், அப்படி இருந்துட்டாலே அவன் நல்லவனாக தான் இருப்பான் அப்படி இருக்கணும், அப்படி எல்லாரும் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அரசியலில் இருந்தால் கூட, அரசியல்வாதியாக இருந்தால் கூட, அரசியல் தலைவராக இருந்தால் பெரியவா சொல்கிறது தான் அவரும் சொல்கிறார் அப்படின்னு. உடனே பெரியவா பார்த்துட்டு, என்ன ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு, என்ன நான் சொல்கிறது தான் அவர் சொல்கிறாங்கிற அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அவர் சத்திய சபா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கார். இதெல்லாம் நமக்கு நாம் காமராஜை பற்றி எல்லோரும் இவ்வளோ பேசுகிறா இப்படிலாம் சொல்கிறா, ஆனால் இது மாதிரிலாம் அவரோட குணாதிசயங்கள் என்னென்னு நெருங்கி பழகின வாழ்க்கை தானே தெரியும், அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு இதெல்லாம் நமக்கு வெளியில் தெரிஞ்சிருக்கா பிரச்சாரத்துக்கு வந்திருக்கான்னே தெரியல. சத்தியசபான்னு ஒன்று ஆரம்பித்தாரோ காமராஜர், அதுக்கு யார் தலைவராக போட்டார்னர், திருமுருக கிருபானந்த வாரியார் தலைவராக போட்டிருக்குங்க. ரொம்பவே அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த அரசியல் சூழ்நிலை இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான இன்ஃபர்மேஷன் தான். சத்தியசபான்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கார், அதுக்கு கிருபானந்த வாரியார் தான் தலைவராக போட்டிருக்கார். போன வாரம்தான் தேனாம்பேட்டையில் காங்கிரஸ் மைதானத்தில் இதுக்கு இனாகுரேஷன் ஆச்சு அப்படின்னு. அந்த இனாகுரேஷனில் பேசுகிறதே காமராஜர் என்ன சொன்னாருங்கிறத பரணிதரன் பெரியவாழ்கிட்ட வளர்த்துற. காமராஜர் என்ன சொன்னாராம், நம்ம இளைஞர்கள்லாம் நல்ல ஒழுக்கத்தோடு வளரணும், தனி வாழ்க்கையில் நல்ல ஒழுக்கத்தோடு வளரணும், அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம நாட்டு பழைய கதைகளெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நாமெல்லாம் பழங்கதை பழங்கதை புராணம் அப்படின்லாம் பரிகாசம் பண்ணுறோம், ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் எப்படின்னு நினச்சிருக்கார் பாருங்கள், அந்த சத்தியசபா மூலமாக என்னென்ன பண்ணணும்னு, இளைஞர்களுக்கெல்லாம் அவ நல்ல ஒழுக்கத்தோடு வளர்கிறதுக்கு நம்ம நாட்டு பழங்கதைகள்லாம் எடுத்து சொல்லணும், அதுலேயும் குறிப்பாக புராண இதிகாசங்களில் உள்ளதெல்லாம் எடுத்து சொல்லணும், அதில் நல்ல நல்ல நீதிகள்லாம் சொல்லியிருக்கு, அதை எப்படி சொல்லணும்னு பேச்சு மூலியமாக சொன்னாலும் சரி, அதை விட இன்னும் என்னென்ன தெருக்கூத்து, அந்த நாடக வடிவத்தில் தெருக்கூத்தாக சொன்னால் இன்னுமே நமக்கு மனசில் பதியும், அதில் பல நீதிகள்லாம் எடுத்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாராம். ஹரிச்சந்திரன் நாடகத்தில் பாருங்கள், அதில் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு
நல்ல குணத்தை ஹரிச்சந்திர நாடகம் நமக்கு சொல்கிறது. அது எப்படி அப்படின்னு பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அது எப்படி அந்த நாடகம் வலியுறுத்துறது, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி உண்மையைத்தான் பேசணும் அப்படின்னு அது வலியுறுத்துறது. அது வேதம் சொன்னது தான், வேதம் உபநிஷத்தில் சொல்கிறது சத்தியம் வத அப்படின்னு, உண்மையே பேசு அப்படின்னு தான் சொல்கிறது. அந்த வேத வாக்கிய உபநிஷத் வாக்கியத்துக்கு வியாக்கியானம் தான் ஹரிச்சந்திர உபாக்கியானம், ஹரிச்சந்திரனோட கதை. பொய் சொல்லக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை, என்ன கஷ்டம் வந்தாலும் உண்மையே தான் பேசணும் அப்படிங்கிறது வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அதனால் அப்படி இருக்கிற அந்த நாடகத்தை சின்ன வயசில் பார்த்ததுனால தான் ஒரு மோகன்தாஸ் கரம்சந்துக்கு வாழ்க்கையில் உண்மையே எப்போதும் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆழமாக பதிஞ்சிருத்து. அது எப்போ, அந்த சின்ன வயசில் பார்த்ததுனால, அப்படி ஆழமாக பதிஞ்சதுனால தான், அந்த நல்ல எண்ணத்தினால தான் பிற்காலத்தில் மகாத்மா காந்திங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் உலகத்துக்கு கிடைக்கிறாப்புல ஆச்சு. கொஞ்சம் நினச்சி பாருங்க, இந்த சின்ன வயசில் இந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இந்த ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்ததுனால தானே இப்படி ஒரு மகாத்மா காந்தி கிடைச்சார் அப்படின்னா, இதை மாதிரி புராண இதிகாச கதைகள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் கேட்குறது, அதுவும் இளைஞர்களாக இருக்கிறது சின்ன வயசில் கேட்டு அது மனசில் பதிஞ்சதுன்னா நாட்டுக்கு எத்தனை காந்திகள் கிடைப்பா, எத்தனை நல்லவர்கள் கிடைப்பா, உத்தமர்கள் கிடைப்பா. இது மாதிரி விஷயங்களை, நல்ல எண்ணத்தையும் நல்ல ஒழுக்கங்களையும் போதிக்கிற விஷயங்களை சின்ன மனசுலேயே பதிய வைக்கணும். ஏன்னா வளர்ந்ததுக்கப்புறம் பண்ணியில்லை, அஞ்சலை விளையாது அம்மத்தில் விளையாது. அதுக்கு இந்த நாடகங்கள்லாம் போட்டு காமிக்கணும், தெருக்கூத்து மூலியமாக இருக்கட்டும், அந்த கலைகள்லாம் வளர்க்கணும். இந்த கலைகள்லாம் அதுக்கு தான் நமக்கு கொடுத்துருக்கா நம்ம முன்னோர்கள்லாம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப இதெல்லாம் பற்றி பேசி சொன்னார், இதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு. அப்படி அவர் காமராஜ் பேசுறதே எனக்கு என்ன ஞாபகம் வந்து, இதையே தான் பெரியவாளும் பண்ணியிருக்கா, அகில பாரத வேதாகம சிற்ப சதஸ்லாம் 62 பண்ணினா அப்படின்னு சொன்னமே, அதில் என்ன நமது பழைய கிராமிய கலைகளுக்கெல்லாம் புத்தியர் ஊட்டணுங்கிறதுக்கு தான் பெரியவா ரொம்ப முயற்சி பண்ணினான். ஏன்னா அதில் இது மாதிரிலாம் நல்ல விஷயங்களும் சொல்லி ஒரு சமுதாயம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு, நல்லவர்களாக இருக்கிறதுக்கு அதெல்லாம் உதவி. இது இதெல்லாம் பொழுதுபோக்குக்கு ஏதோ பழங்கதை கட்டுக்கதை அப்படிங்கிறது இல்லை, ஜனங்களை நல்லவர்களாக ஆக்கிறதுக்காக தான் இத்தனையும் நம் முன்னோர்கள் கொடுத்துருக்கா. அதெல்லாம் நாம் இப்படி அலட்சியப்படுத்தி ஒதுக்கணும் அப்படின்னா சமுதாயம் இன்றைக்கி இருக்கிறாப்புல சீர்கட்டு தான் அழியும். அதைத்தான் போதிக்கணும். அதுவும் சின்ன வயசுலேயே ஸ்கூல் பள்ளி படிப்பு கண்மை கண் திறந்தவர் காமராஜர் அப்படிங்கிறார் அவர், அதில் தான் சொல்கிறதுனால இதெல்லாம் ஸ்கூல்லலாம் இதெல்லாம் போதிக்கணும், ஸ்கூல் பாடத்திட்டத்தில் இதெல்லாம் தான் வைக்கணும். இப்படி அந்த சின்ன பிஞ்சு வயசில் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும், நேர்மையோடு இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பெற்றோர்களை பாதுகாக்கணும், நாட்டுப்பற்றோடு இருக்கணும், நம்மளோட பழக்க வழக்கங்களை நம்மளோட கலாச்சாரத்தில் நமக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கணும், பற்று இருக்கணும் அப்படின்லாம் எப்போ சொல்ல முடியும், இதெல்லாம் பள்ளி குழந்தைகளுக்கு தான் சொல்ல முடியும். அதெல்லாம் தான் இவர் சொன்னாராம் சொல்லி அதுக்காக தான் சத்தியசபான்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு கிருபானந்த வாரியாரை தலைவராக வச்சு இதெல்லாம் பண்ணணும்னு பண்ணினார். அப்படி பண்ணுறதே எனக்கு பெரியவா ஞாபகம் தான் வந்தது. இதெல்லாம் பண்ணணும்னு தானே பெரியவாளும் இந்த சதஸ்லாம் நடத்தின்ருக்கா அப்படின்லாம் இவருடைய உணர்ச்சி பொங்க பெரியவாள்கிட்ட வர்ணிக்கிறார். இதை கேட்டுட்டே அடையாருக்கு போயின்னு இருக்கா, எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் உடனே பெரியவா சிரிச்சுட்டு, ஓ அதனால தான் காமராஜ் நான் சொல்கிறத தான் சொல்கிறாருன்னு சொல்கிறியாக்கும், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுங்கிறியாக்கும் அப்படின்னா, இது மூலிமா எதுக்குன்னர் பெரியவா, நீ என்ன காமராஜ் என்ன வஸ்தி எதுக்காகிற அப்படின்னு எதுக்கு கேள்வி கேட்டா அப்படின்னு, இப்படி பின்னால் காமராஜரை பற்றி இத்தனை விஷயங்கள் சொல்ல போகிறாருங்கிறது அப்படி அவர் சொன்னதுனால தானே நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்படி அந்த காமராஜரோட பெருமையை வர்ணீதரன் வாயால் கேட்டுக்கணும், அவர்கிட்ட இருக்கிற குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கணும், அது மூலிமா உலகத்துக்கு தெரியட்டும்ங்கிறதுக்காக தான் போல இருக்குது பெரியவா அப்படி கேள்வியெல்லாம் கேட்டு அதை வெளியில் கொண்டு வரா அப்படின்னு தெரியுது. அப்படி பெரியவாட்ட காமராஜரை பற்றி சொன்னார். அந்த காமராஜ் பெரியவாளை பற்றி என்ன நினச்சிருந்தார், என்ன சொல்லியிருக்காருங்கிறது அதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா, அதையும் பர்ணீதனன் வர்ணிக்கிறார். என்னன்னு தொடர்ந்து பார்க்குறேன்.